வணக்கம் சலாம் சுஜாத்ரா சிம்பிளா சமைக்க சூப்பரா சமைக்க செல்வசெல்வி கிச்சனுக்கு வாங்க அரினி சைபா மசா சப்பாத்தி செய்ய போறேன் இன்னைக்கு நம்ம கோழி இறைச்சி சப்பாத்தி சமைக்க போறோம் அது எப்படின்றத நான் உங்களுக்கு காட்றேன் எப்பவுமே ஒரே மாதிரி சாப்பிடுமா நமக்கு போர் அடிச்சிரும் இல்லையா அது சும்மா சிம்பிளாவே பிள்ளைங்களுக்கு சமைச்சி கொடுத்தோமா அதனால இன்னைக்கு கொஞ்சம் கோழி இறைச்சலாம் போட்டு கொஞ்சம் வித்தியாசமா செய்ய போறேன் Selalu kita makan chapati yang biasa kan, boring kan, jemu kan. Hari ini saya mau masak dengan ayam lah. Macam mana cara ayam termasuk rempah semua hari ini saya mau tunjuk. Macam mana biasa saya masak untuk anak-anak saya kan. Itulah resepi hari ini saya mau masak. Jom kita masuk Selvaselvi Kitchen. Chapati செய்யறது வந்து இப்ப நான் கோழி இறைச்சி வந்து அரைச்சு வச்சிருக்கேன். Blend பண்ணது cincang பண்ணிக்கலாம். Ayam yang sudah blend, saya sudah blend sini ayam 300 gram ni blend boleh ataupun cincang pun boleh lah kalau blend lagi senang buat chapati ya. Sekarang air yang mendidih setengah cup air, ஒரு அரைக்கப் தண்ணி அங்க கொதிச்சிட்டு இருக்கு. அதுல வந்து நான் இந்த கோழி இறைச்சி எல்லாம் போட்டு வேக வெச்சிக்க போறேன். Kita kasih masak ni ayam ini. Kita buat chapati yang senang sikit. அதில வந்து ஒரு பெரிய கரண்டி மல்லித்தூள் வச்சிருக்கேன் கத்தும்பா சர்ப கத்தும்பா 1 சூடு besar garam masala 1 சூடு கிச்சி கொஞ்சி 1 சூடு கிச்சி மிளகு மஞ்சள் மிளகு garam masala எல்லாம் நம்ம போடுறோம் லடைத்தம் 1 சூடு besar 1 சூடு கிச்சி முக besar கிச்சி ஜிந்தன் கிச்சில சின்ன சீரகம் ஒரு சின்ன கரண்டி இதெல்லாம் இதல போட்டுட்டு இதுல எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு அப்படியே வேக வெச்சிக்குவோம் தண்ணி கரெக்ட்டா இந்த இறைச்சி வேற அளவுக்கு இருந்தா போதும் air cukup untuk masak isi ini saja daging ini ya masak garam 1 sudu கச்சி ஒரு சின்ன கரண்டி உப்பு போட்டுக்கறேன் அதலயே போட்டு வேக வெச்சிக்குவோம் இது இதுதான் நம்ம ரொட்டில சப்பாத்தி மாவுல போட்டு பிழிய போறோம் கொஞ்சம் வித்தியாசமா பிள்ளைங்க சாப்பிடுற மாதிரி yang ayam ini yang kita campur buat dough untuk chapati ya. இது அப்படியே கொஞ்சம் நல்லா வேகட்டும். இந்த தண்ணியிலே அப்படியே வேக வெச்சி எடுப்போம். கொனார் வெந்துருச்சுனா சப்பாத்தி சுடும்போது நமக்கு சப்பாத்தி வந்து சீக்கிரம் வேக வெச்சி எடுத்துறலாம். ginger garlic paste வந்து இஞ்சி பூண்டு அரைச்சது ஒரு கரண்டி போடுறேன் நானு. இதுல 1 சுடு பசாரா ginger garlic paste Kalau bentar je sudah masak lebih kurang 2-3 minit saja kita masak ayam ini ya. Orang rendah munum sehari kita ada meweccha, ada dalam cincang meniacha, blend peniacha lah. Okay, abla dah. Ini dah benda na bar biciroa, bagi sejuk dulu. Ipa chapati mau apa di balik itu na pakla. Ipa sekarang kita buat chapati ya. 2 cup tepung atta, 2 cup atta mau be. 1 cup கோதுமை மாவு 1 cup தப்பங்கண்டம் ஸ்மாஷ் பொட்டேட்டோ இது வந்து அவிச்சி வச்சு உருளைக்கிழங்கு நசுக்கி வச்சிருக்கேன் ஒரு உருளைக்கிழங்கு பெரிய உருளைக்கிழங்கு சத்து பிஜி பசா உபி கந்தாங் yang sudah kukus sudah mashed potato setengah biji carrot yang sudah parut carrot ஒரு carrot பாதி carrot வந்து திருவி வச்சிருக்கேன் சின்னதா chili hijau satu biji besar chili hijau yang sudah cincang பச்சை மிளகாய் சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன் இதுல நம்ம உப்பு அந்த கோழி இறைச்சில போட்டு வேக வச்சிருக்கோம் இப்போ மறுபடியும் ஒரு கரண்டி போடுறோம் அசோ சத்து சூடு கிச்சி गरम தடிபுன் சாயம் புன் நடமசோ गरम ஸ்கரஸ் சத்து சூடு கிச்சி கொத்தமர் கொத்தமல்லி நல்லா ஒரு புடி அளவுக்கு வச்சிருக்கேன் இது கொஞ்சம் கூட போடுறேன் மச்சனியா Banyak sikit saya masuk ketumbar. அதில இந்த வேக வெச்சிட்டோம் இல்லையா அது கொஞ்சம் நல்லா நசுக்கி விட்டுக்குவோம். Kasi hancur lagi ya ayam yang tadi kita isi yang masak. எல்லாத்தையும் இதிலே போட்டுக்குவோம். Masukkan semua isi ayam ni. இப்போ நம்ம எல்லாத்தையும் அப்படியே mix பண்ணிக்குவோம். Kita kawal rata buat satu dough besar lah. Jadikan dough. இந்த மாதிரி பெளியற டைம்ல வந்து பெசைற நேரம் வந்து கொஞ்சம் எண்ணெய் mix பண்ணிக்குவோம். சம்பு சிடிக்கி மீனா விபரா சத்து சூடுலாம் வச்சுக்கோமா. Total dekat dengan tangan ah. இது வந்து தண்ணி ரொம்ப ஊத்த கூடாது. நான் பாருங்க நான் தண்ணியே ஊத்தல. எல்லாம் அந்த கோழி அரிசி வேக வெச்சிது இந்த கேரட் இதெல்லாம் அதல போடுறதுல தண்ணியிலே தான் நான் பளிறேன். சைத குனா ஐசினியா sebab sudah ada air tadi yang dalam isi ayam itu kan. Cukup air tu tengok saya tak masuk air. Ni cukup. மாவு வந்து நல்லா பிழிஞ்சிட்டேன் நல்லா பிசஞ்சாச்சு இப்போ பாருங்க இப்படி இழுக்கும்போது பாருங்க இப்படி பிஞ்சிக்கிட்டு வருது சரி தேங்க நம்ம மச்சானியா சை சுரப்ப டோல்னி அது வந்து அப்புறம் நல்லா ஊறுனதுக்கு அப்புறம் பாருங்க நம்ம இழுக்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கும்னு இப்போ வந்து ஒரு அரை மணி நேரம் வெச்சிருவோம் அரை மணி நேரத்துல ஒரு மணி நேரம் வெச்சாலும் நல்லா இருக்கும் இது செஞ்சு சாப்பிடும் அப்புறம் சுடும்போது இது கர சிம்பன் 7.5 jam இங்க 7 jam Tapi lebih kurang setengah jam kena simpan dulu ah. Armanar galichi நம்ம செய்வோம். இவ்வளவுதான் வெச்சிருவோம். இப்போ ஒரு மூடி போட்டு வெச்சிருவோம். ஒரு பிளாஸ்டிக் ஒண்ணு போட்டு மூடிட்டு தொடுங்க பிளாஸ்டிக் இப்போ rapat macam ni simpan setengah jam. பாருங்க ஒரு armanar ஆயிருச்சு. மாவு இந்த மாதிரி இருக்கு. Sudah setengah jam sekarang start buat Sekarang tepung dia dough ni sudah lembut dah. இது பாருங்க ரொம்ப சாஃப்ட் ஆயிருச்சு. இப்போ நம்ம கையில எடுக்க மொட்டாம இருக்கு. இன்னும் கொஞ்சம் மாவு கொஞ்சம் ऐड பண்ணிக்குவோம். தரோ மசுக சிடிக்கே tepung atta. கல தடல தாங்கன் கன். கையில என்ன ஒட்டும் பாருங்க கொஞ்சம் மாவு இது பண்ணிக்குவோம். ஏனா எப்படி இருந்தாலும் இது லம்புட்டா தான் இருக்கும். நம்ம தான் பக்குவமா அந்த டோல் செய்யணும். நான் மேல ரவுண்டா வெட்டிக்கிறேன் ரவுண்டா வெண்ண வெட்டிங்க இல்லனா அப்படியே கூட முழுசா செய்யலாம் பொதும்புல மச்சானி அத்தப்புன் பசார் இக்குட் ககமரன் சஜா இந்த மசாஸ் காரங்க இப்போ நம்ம சுட்டு எடுத்துறோம் சப்பாத்தி சுடுற மாதிரி தான் மச்சான் சப்பாத்தி juga kita masak இது போட்டுட்டு கொஞ்ச நேரத்துல திருப்பி விட்டுறணும் அப்பதான் சமமா வேகும் பாருங்க எல்லாம் ரெடி ஆயிருச்சு எந்த கறியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை எல்லாத்துக்கும் சூட்டபிளா இருக்கும் சாப்பிடுறதுக்கு boleh makan dengan apa kari pun boleh ya sedap dengan kari apapun boleh ya ரெடி ஆயிருச்சு இப்போ நான் வந்து இங்க தக்காளி பொரி வச்சு செஞ்சிருக்கேன் சாப்பிடுறதுக்கு என்ன கறி வேணாலும் வச்சு சாப்பிடலாம் இன்னும் நல்லா இருக்கும் ஏன்னா அது நான்வெஜ் இல்லையா சீசை மசா டொமேட்டோ பொரி எல்லாம் இருக்குங்க புளி மக்கன் டொமேட்டோ பொரி அப்பவும் தட்டி செஞ்சு அப்பா மசாக்கன் கறி அப்பவும் புளி தசியாப்பம் biasa bikin untuk anak macam-macam nak change kit mamasa itu yang Saya buatlah. Saya video pati dulu kerawangnya subscribe panna na. Ini video subscribe panna mana subscribe pani itu share pani orangnya bel button ambilnya. Siapa yang belum subscribe lagi video saya subscribe dan share. Bye.